John Nash, அவர் வந்து பெரிய ஜீனியஸ் மேத்தமெட்டிஷியன். அவருக்கு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவருக்கெல்லாம் சோசியலில் எல்லாரோடையும் பழகிறதுல வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அதனால் யாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டார், யாரோடையும் பேச மாட்டார். எப்போ வந்து நம்பர்ஸு மேக்ஸு இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பார். அவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கும்போதே வந்து எல்லாரும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டே பண்ண மாட்டாங்களா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து பண்ணவே மாட்டார், நான் வந்து ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை வந்து மறக்க முடியாததாக இருக்கும், எல்லாரோட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது நான் இது பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணுவார். அதை பார்த்துட்டு அவங்க ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவரை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் மேத்தமெட்டிஷியனாக ஒரு சேலஞ்சாக இருக்கணும் அப்படின்னு லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து யூஎஸ்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு லேபில் ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையை வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது ஒரு மிலிட்டரியிலேருந்து அவரை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு கோடை வந்து பிரேக் பண்ணும். பார்த்தா ஒரு அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த கோடை வந்து கிராக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. என்னன்னே வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நேஷ் வந்து ஜான் நேஷ் வந்து உள்ளே போயின்னு அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்காரு. எதுவுமே இல்லை, உத்து பார்த்துட்டே இருக்காரு. இவங்க எதுவும் பேசுகிறாங்க, அவர் கூப்பிட்றாங்க, நான் அவருக்கு அது காதே கேட்கல அப்படின்னு எல்லாரும் அமைதியும் உட்காந்துருக்காங்க. டக் டக்குனு பார்த்து பார்த்து முடித்த உடனே வந்து வேர்ல்ட் மேப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அந்த கிராக் பண்ணி சீக்ரெட் கோட வந்து கிராக் பண்ணி சொல்லுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜானுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கிறது தான் 2001 வந்த எ பியூட்டிஃபுல் மைண்ட் படத்தோட மிதிக்கதை. படத்தோட சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்த ஒரு பயோகிராஃபி தான் அந்த படம். அந்த ஜான் நாஸ்னேஜ்மெல்லுமே வந்து ஒரு மேத்தமெட்டிஷன் இருந்தார். அவளை பற்றியான படம் தான் இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அவர் வந்து எப்படிலாம் இது பண்ணுறாங்கிறத வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைலேருந்து அவரை மீள்றதும் அதை வந்து எவ்வளோ ஒரு ஜீனியஸு, அந்த மூளையை வந்து முழுசாக பயன்படுத்த முடியாத ஒரு ஜாப்பில் இருக்கிறோம் தெரிஞ்சு அதில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள். ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாத இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தால் அவரோட மூளை வந்து எப்படிலாம் யோசிக்கும், எப்படிலாம் வந்து பலாதப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டே வந்து இந்த இதுதான். ஒரு ஜீனியஸ் மைண்ட், யாருனாலும் எடுத்து ஒரு ஜீனியஸ் மைண்ட் அவங்களே வந்து யாருமே பயன்படுத்தாமல் அப்படியே வெட்டியாக வச்சுருந்தா எப்படி இருக்கும், எவ்வளோ அவங்களோட மன அழுத்தம் வந்து வேற ஒன்றா மாறி எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட முக்கியமான இது. அது வந்து சம சூப்பராக பிரச்சனை என்னென்னு நான் சொல்லல, படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுங்க. நான் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வந்து இது சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து அந்த சஸ்பென்ஸ் குறையாதுங்க. இந்த பிரச்சனையை பற்றி நான் சொல்லலை. அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் காலேஜில் வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் படம் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. இது முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஒய்ஃப் பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, அவங்களோட ரொமான்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு முறை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு நிஜத்தில் வந்து பண்ணுவாங்க, அந்த படத்தில் கிடையாது, டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து அதுவே வந்து அந்த ரொமான்ஸ் பீரியடு அவங்க குழந்தை பார்த்துக்கிறது அந்த பீரியட்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். அது வந்து நம்ம படத்தில் தமிழ் படத்தில் வந்து அந்த ஒரு சீன் வந்திருக்கு. அந்த படம் அந்த சீன் பார்த்தாலே அவங்க ஞாபகம் வந்துடும், அவன் அதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட குவாலிஃபிகேஷன் போகிறது நமக்கு வந்து புரியலைனாலும், ஆனால் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு கல்விஸ் வந்து அவர் போடுறாரு அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னமும் அவரோட குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க. அவரோட இதுக்கு வந்து நோபல் பிரைஸே அவர் வின் பண்ணுறாரு. அவர் யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஹாலில் ஒரு கூட்டு பேங்க் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு காமிப்பாரு. அது ஒரு வயசான உட்காந்துருப்பாரு. அவங்க வந்து எல்லாரும் வந்து நிறையா பெண் வந்து வச்சுட்டு போவாங்க, அவர் பக்கத்தில் அவர் கை கொடுத்துட்டு போவாங்க, கங்க்ராஸ் சொல்லிட்டு போவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஜான் அப்படின்னு கேட்பாரு. அது அவர் எதுவும் சொல்லாமல் அப்படி அமைதியாக இருப்பார். வந்து அவருக்கு வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்குறாங்க. அவர் வந்து பெருசாக சாதித்ததை வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஆவணிஞ்சாங்க, அது எல்லா தகுதியும் இருக்குது, அது மாதிரி ஆவணிஞ்சாங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் இப்படி ஆகிறாருங்கிறத வந்து படத்துக்கு அரசியல் அவருக்கு அது மாதிரி நடக்கும்போது
நினைச்சு பார்ப்பாரு, அமுக்கு வந்து அந்த சீன் வந்து அப்படி நினைச்சு பார்ப்போம், எல்லாத்தையுமே வந்து பசங்க நிறைவே பண்ணி காப்பாங்க, அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் நமக்கு வந்து முன்னாடி காமிச்ச சீன் வந்து ஞாபகத்தில் இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் த்ரில்லர் மூமெண்ட்ஸ் இருக்கு, அந்த த்ரில்லர் மூமெண்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கும். அதை நான் சுவாரஸ்யத்துக்காக நான் சொல்லலை, படம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் அந்த ரொமான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு மெடிடேஷன் எடுத்துகிட்டு இருப்பார், அதனால் வந்து அவர் குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாது, கணக்கும் வந்து அவரை சரியாக இது பண்ண முடியாது, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை திரும்ப வந்ததும் வந்து அவர் ஏன் வந்து மெடிடேஷனை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே ரொம்ப நமக்கே வந்து ஒரு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த சீன் வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியான சீனாக இருக்கும். இந்த படம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன், உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஜீனிஸ் மூளை வந்து யாரும் பயன்படுத்தாமல் வேஸ்ட்டாக போச்சுன்னா அவள் எவ்வளோ வந்து அழுத்த மனாந்த அதை தாங்க முடியாமல் அது என்னென்னால வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படம் நான் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஒரு நல்ல பயோகிராஃபி ட்ராமா த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பியூட்டிஃபுல் மைண்ட் படம் ரொம்ப பிடிக்கும்.